அது எப்பொழுதிருந்து 1988 ஆம் ஆண்டிலிருந்து அவர் நடித்து வருகிறார் இந்த 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 தளங்களில் எல்லாம் மதிக்கு நிறைய மதி என்று கூப்பிடக்கூடாது திரு மதியழகன் அவர்களை அவர்களுக்கு பல வகையான பாராட்டுகள் பல நிலைகளில் வழங்கப்பட்டிருக்கிறது நமது மீடியா காப் நிறுவனத்தின் வசந்தம் பிரதான விழா சிறந்த நடிகர் விருது 1999 கிடைத்தது 203 கிடைத்திருக்கிறது 2003 கிடைத்திருக்கிறது 2004 கிடைத்திருக்கிறது 2021 இந்த ஆண்டும் மீண்டும் கிடைத்திருக்கு நான்கு முறை அவர் வந்து பிரதான விழா சிறந்த நடிகர் விருதினை பெற்றிருக்கிறார் இது இளையருக்கெல்லாம் ஒரு சிறந்த வழிகாட்டி அதாவது நாடகத்தின் வழி தமிழை அவர் வளர்த்து வருகிறார் அதேபோல ஆசியான் டெலிவிஷன் அவார்ட்ஸ் 2006 விருதை அதாவது சிறந்த நடிகர் விருதை அவர் பெற்றுள்ளார் அவர் இந்த ஸ்டார் விஜய் சீரீஸ்னு ஒன்று தமிழ்நாட்டில் வெளிவருது அதுலேயும் அவர் நடி காக்கி தாயுமானவன் முதலான தொடர்களில் அவர் நடித்திருக்கிறார் தமிழகத்தில் போய் அவர் நடித்திருக்கிறார் அதே போல பல அனைத்துலக தமிழ் படங்களிலும் அவர் நடித்திருக்கிறார் எடுத்துக்காட்டாக பூவெல்லாம் உன்வாசம் காஞ்சனா 2 பெங்குயின் காஞ்சனா 2 நான் விரும்பி பார்த்த படம் அதே போல உங்களுக்கும் இந்த படத்தில் எல்லாம் தெரியும் இதை நான் காலையில் பேசும்போது மிகவும் கவனத்துடன் பேசினேன் இப்பொழுது பேசுவது வந்து ஒரு கலைஞரை பற்றி பேசுவதால் கொஞ்சம் சிரித்து பேசுகிறேன் மதி வந்து திரு மதியழகன் வந்து நடிப்பு பட்டறைகளை நிறைய நடத்தி வருகிறார் சிங்கப்பூர் அதாவது நடிப்பு பட்டறைகள் என்று சொல்லும்போது நடிப்பின் வழி தமிழை உச்சரிப்பது தமிழை திறம்பட பேசுவது இவற்றையெல்லாம் அவர் தனது ஓய்வு நேரத்தில் செய்து வருகிறார் திரு மதியழகன் அவர்கள் தனது தொழில் திறமையையும் அதில் அவர் ஈடுபட்டு காட்டும் கவனத்தையும் மிகவும் பாராட்டுகிறார் ஆனால் இந்த பாராட்டுக்கு பின்னால் அவர் கூறுவது என்னவென்றால் அவருடைய தொடக்க கால ஆசிரியர்களும் அவர் தன்னை பற்றி கூறுகிறார் இவர்களின் வழிகாட்டலில்தான் அவர் இன்று சிறந்த நடிகராக விளங்குகிறார் என்று அவர் அனைவரிடமும் தெரிவிக்கிறார் அதே சமயத்தில் திரு மதியழகன் அவர்கள் சமூக தொண்டிலும் ஈடுபட்டிருக்கிறார் சமூகத்திலிருந்து தான் பெற்றதை சமூக நலத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் 2014 ஆண்டிலிருந்து ப்ரொஜெக்ட் அர்ப்பணா அதாவது அர்ப்பணா திட்டம் என்ற ஒரு திட்டத்தின் கீழ் பலரிடம் நண்பர்களிடமிருந்தும் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்தும் நிதிகளை பெற்று அவர் சுமார் ஒரு 20 அரசாங்கம் சாராத தொண்டு நிறுவனங்களுக்கு இந்தியாவில் உதவி வருகிறார் அந்த ப்ரொஜெக்ட் அர்ப்பணா வழியாக அவர் 2000 பேருக்கு உதவி அளித்து வருகிறார் அதாவது தனித்து விடப்பட்ட அனாதைகள் உடல்நலக் குறைவுள்ளவர்கள் குழந்தைகளும் பெரியவர்களும் உடல்நலம் சரியில்லாத குழந்தைகளும் பெரியவர்களும் இவர்களாம் இந்தியாவில் நாம் கண்கூடாக காணலாம் இவரது முயற்சியின் கீழ் அந்த ப்ரொஜெக்ட் அர்ப்பணாவுக்கு அவர் நிதி சேர்த்து உதவி வருகிறார் இன்று கூட சிங்கப்பூர் தமிழ் இளைமன்றத்தை பொறுத்தவரை அவர் மலரும் வேண்டாம் பரிசும் வேண்டாம் தாங்கள் நினைத்தால் அந்த அமைப்புக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார் அப்படியேப்பட்ட ஒரு மாமனிதரை அறிமுகப்படுத்துவதில் நான் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி நன்றி பேராசிரியர் இனி உயிர் திரு மதியழகன் பேசுவார் அவர் அன்புடன் அழைக்கிறோம் வணக்கம் இன்று வந்து சுமார் காலையிலிருந்து நீங்க வந்து எத்தனையோ ஒரு சொற்பொழிவுகளையும் கலந்துரையாடல்களையும் பார்த்திருப்பீர்கள் பங்கேற்றிருப்பீர்கள்
இதுக்கு இதெல்லாம் செய்த இந்த குழுவினருக்கு முதலில் என் மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பங்கேற்றவர்கள், இதில் படைத்தவர்கள், இதை ஒருங்கிணைத்தவர்கள், இதை நடத்தியவர்கள், இந்த நடத்துபவர்களுக்கு உறுதுணையாக ஸ்பான்சர் செய்தவர்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றியும் மரியாதை கலந்த வணக்கமும். என்னை வந்து சிறப்பு விருந்தினர் அப்படின்னு சொன்னாங்க. என்னை பொறுத்தவரை நான் வந்து ஒரு சாதாரண விருந்தினன் தான். சிறப்பு சேர்த்தது நீங்கள் எனக்கும் என் தாய் தமிழுக்கும். என்னை வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு நடிகனாகத்தான் தெரியும். அந்த விதத்தில் முதன் முதலில் சொல்றேன்னு நினைச்சா மறந்துட்டேன். ஐயா, பேராசிரியர் வீரமணி அவர்கள் என்னை மதி என்று சொல்லிவிட்டு திரும்ப வந்து திருத்திக்கிட்டாரு. பட் சார், நீங்கள் வந்து திருத்துறதுக்கு தேவையில்லை. என்னை மதியின்னு கூப்பிடுறதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. சொல்றேனே, ஏன்னா நான் வந்து முதல் முதலில் நடிக்க ஆரம்பித்து உயர்நிலை பள்ளியில் நடித்து கொண்டிருக்கும் போது என்னை அடுத்த கட்டத்துக்கு தள்ளிவிட்டவர் முக்கியமானவர் பேராசிரியர் வீரமணி அவர்கள். தள்ளிவிட்டது மட்டுமல்ல, எனக்கும் என் அடுத்த கட்டத்துக்கும் ஒரு பாலம் அமைத்து தந்தவர் அவர் தான். அந்த வகையில் நான் என்றென்றும் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கருத்தரங்கில் பங்கேற்றவர்கள் பல பேர் என் நாடக நடிப்பு கலையில் கலையின் பாதையில் முக்கிய அங்கம் வகித்தவர்கள். அதையும் நான் இங்கு குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். முக்கியமாக முனைவர் திரு ராஜுகன் அவர்கள். எப்படி அவர் தெரியும்னா, 1972 நான் வந்து 2வது படிக்கிறேன். நான் வந்து 2ஆம் வகுப்பிலிருந்து 6ஆம் வகுப்பு வரை எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசான். அவர் வந்து அவரோடு இங்கு இணைவது எனக்கு பெருமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, என்னை முதல் முதலில் மேடை ஏற்றி அழகு பார்த்தவரும் அவர் தான். முதன் முதல்ல வந்து ஒரு கதை சொல்லும் போட்டி, அதில் வந்து மதி நீ நல்லா தமிழ் பேசுகிற, போய் பங்கேறு அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு வந்து கதையை மறந்துட்டு உளறிட்டு பயந்து அழுது மேடை விட்டு ஓடி போனவனா. அன்னைக்கு வந்து அவர் பெருமை பெற்றுப்பாரா எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறது வந்து நிச்சயம் அவருக்கு கொஞ்சமாவது பெருமை சேர்க்கணும்னு நான் நம்புகிறேன். சார், உங்களோட இழமைக்கு என்ன காரணம்னா, 72 உங்களை பார்த்தது மாதிரியே இப்பயும் இருக்கீங்க. அந்த ரகசியத்தை வீரமணி சாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அவர் நான் 88 எப்படி பார்த்தனோ அப்படியே தான் இன்றைக்கும் இருக்காரு. அதை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க. அடுத்து படைப்பாளர்களில் எனக்கு ஜெகதீசன் பரிச்சயம். அவர் என்னோட உயர்நிலை இவர் நல்லா தமிழ் பேசுறாரு அப்படின்னு, இவர் மாதிரி நம்மளும் பேசணும் அப்படின்னு நான் நினைச்சது ஜெகதீசனை பார்த்து. அவரோட நட்பு இன்றும் தொடருது. அவரோட தமிழ் கற்பித்தலும் தமிழ் பணியும் தமிழ் சேவையும் தொடரட்டும். கடைசியாக, நான் மேடையில் சேர்ந்து நடித்தேன், தொலைக்காட்சியிலும் சேர்ந்து நடித்தேன். என்னோடு நடித்தார், அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அப்போ வந்து நான் அவரை பார்த்துட்டு அவர் சொன்னேன், நீங்க வந்து ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க, ரொம்ப யதார்த்தமா கேஷுவலா செய்றீங்க, புது பொண்ணு. அப்போ வந்து படிப்பு முடிச்சுட்டு அப்போதான் வேலைக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன். திருமதி உமையாள், அவங்க வந்து நல்ல நடிகை. இன்னைக்கு வந்து அவங்களோட தமிழ் பணியை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தொடர்ந்து உங்கள் நாடக பணியும் தமிழ் பணியும் தொடரட்டும். சரி, என்ன வந்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நான் வந்து நடிப்புல ஆசைப்பட்டோ அல்லது நடிப்பு கொடுக்கும் அந்த பேர் புகழ் அந்தஸ்து அல்லது இன்னும் பாராட்டுகள் இதற்கு ஆசைப்பட்டோ நான் வந்து நடிப்புக்கு வரல. முதல் முதலில் நான் மதித்தது, நான் அன்பு கொண்டது என் தாய் மீது. அதே போது என் தாய் கற்பித்து கொடுத்த என் தமிழ் மீது தான் அந்த அன்பும் அந்த மரியாதையும் எனக்கு இருந்தது. இரண்டாவதாக, இன்று நான் உங்கள் முன் தொடர்ந்து ஒரு நடிகராக இருக்கிறேன். என் தாய் மீதும் என் தமிழ் மீதும் இருந்த ஒரு மரியாதையும் தொடர்ந்து அந்த தமிழ் கலையின் மீதும் இருந்ததால் தான் ஒரு நடிகனாக என்னால் வளர முடிந்தது. இன்று உங்கள் முன்னால் நின்று ஒரு விருது பெற்ற அல்லது பாராட்டு பெற்ற, உங்களால் ஏற்கப்பட்ட ஒரு நடிகனாக பேசிக் கொண்டிருக்கிறேன். ஸோ இதற்கு முழுக்க முழுக்க தமிழ் தான் காரணம். தமிழ் தான் காரணம். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களே போதும். நிறைய பேர் சொல்றாங்க தமிழ்
நான் வந்து பள்ளிகளுக்கு போறேன் நடக்கும்போது அப்ப பிள்ளைகிட்ட பேசும்போது ஏன் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நீங்க பங்கேற்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க தமிழ் வளர வேண்டும் தமிழ் வந்து அழியக்கூடாது தமிழ் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு வந்து அந்த அந்த கருத்துல வந்து உடன்பாடே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு முன்னாடி ஒரு 1000 பல்லாயிரம் ஆண்டுகள் தமிழ் வாழ்ந்துட்டு எனக்கு அப்புறமும் தமிழ் வாழும் ஆனால் நான் வாழும் இந்த கொஞ்ச நேரத்தில் இந்த தமிழ் மீது ஈடுபாடு கொண்டதால் அல்லது பழக்கம் கொண்டதால் அந்த தமிழ் மூலம் அந்த தமிழ் கற்றுக் கொடுக்கும் கலாச்சாரம் மூலம் நான் எப்படி என்னை வளர்த்துக்கொள்ள முடியும் என்பதுதான் என் கேள்வி அதுதான் என் தேடலாக இருந்தது அதுதான் நான் ஒரு நடிகனாக உங்கள் முன்னால் நிற்பது அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த அதான் என்னன்னா அந்த அந்த பார்வை கொஞ்சம் மாத்தினாலே பிள்ளைகள் வந்து பிள்ளைங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க ஏன் ஏன் வந்து தமிழ் நிகழ்ச்சிகளில் ஈடுபடணும் தமிழை வந்து தமிழோட தொடர்பு இருக்கணும் அப்படின்னு நான் படித்து விட்டு நாடகங்கள் பங்கேற்றன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் படித்து முடித்ததும் நான் வேலைக்கு செல்கிறேன் அங்கே வந்து தமிழ் வந்து அவ்வளோ பயன்படுத்த போவதில்லை அது வந்து எனக்கு தெரியும் ஏன்னா நம்ம சூழ்நிலை வந்து ஆங்கிலம் தான் நிறையா பயன்படுத்தும் அப்படி இருக்கும்போது நான் தமிழ் பேசாமலே போயிடணும் அப்படின்ற ஒரு பயம் எனக்கு வந்துச்சு அந்த ஒரே ஒரு காரணத்தால் தான் நான் மேடைகளில் தொடர்ந்து நடித்து கொண்டிருந்தேன் அதன் மூலம் தொலைக்காட்சியில் நடித்தேன் தொடர்ந்து இன்றும் நடித்து கொண்டிருக்கிறேன் விருதுகள் வாங்கியிருக்கிறேன் ஸோ எப்படியாவது நான் கடைசி மூச்சு இருக்கும் வரை தமிழோடு எனக்கு ஈடுபாடு இருக்கும் தமிழ் அள்ளி கொடுக்கவிருக்கும் பொக்கிஷங்களை நான் தொடர்ந்து ரசித்து கொண்டே இருப்பேன் அதன் மூலம் அடைந்து கொண்டே இருப்பேன் அதனால இப்ப வந்து பாருங்க பாரதியார் கம்பர் இளங்கோவடிகள் அவங்க தமிழுக்கு செய்யறதை விட நம்ம செய்ய போறோமா ஒன்றும் இல்லை ஓகே அதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்க போகுது நம்ம வாழ்க்கை எப்படின்னா செம்மையா நம்ம வந்து வாழலாம் அர்த்தமுள்ளதை ஆக்கிக்கலாம் உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு லேட்டஸ்டா நீங்க இப்ப உதாரணத்துக்கு பார்க்க பாத்தீங்கன்னா இப்ப ஒரு படம் பாட்டு வந்திருக்கு என்ஜாய் என்ஜாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான யூடியூப் ரிவ்யூஸ் யூனோ ஷேர்ஸ் ஆன் யூனோ ஃபேஸ்புக் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அங்கே வந்து ஒரு விளக்கம் சொல்கிறான் அந்த அந்த பாட்டை கேட்டுட்டு மேலை நாடு அவர் சொல்கிறாரு அவர் டிரான்ஸ்லேஷன் இருக்கு ஸோ டிரான்ஸ்லேஷன் வச்சு அவர் ரிவ்யூ செய்கிறாரு முடிச்சுட்டு அவர் சொல்கிற விஷயம் வந்து என்னை வந்து அப்படியே கொஞ்சம் நேரத்தில் வந்து திடுக்கிட வச்சுது அவர் சொல்கிறாரு ஐயோ எனக்கு இந்த மொழி வந்து முழுசாக தெரியலையே இல்லைன்னா நான் வந்து இதோட ருசியை வந்து முழுசா அடைஞ்சிருப்பேனே அப்படின்னு அவரு வந்து ஆதங்கப்படுறாரு ஐயோ எனக்கு வந்து மெய் செலுத்துட்டு அவர் சொல்ற அந்த சின்ன விஷயம் ஸோ இந்த மாதிரி நிறைய பதிவுகள் நம்ம சொல்லலாம் இன்னைக்கு வந்து நம்ம பாரம்பரியத்தையும் நம்ம கலாச்சாரத்தையும் கொண்டாடுற படங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரிது ஆனா இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம அதாவது நம்ம நம்ம கலாச்சாரம் நம்ம மூதாதையர் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இந்த விஷயங்களை வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நம்ம இளைஞர்களுக்கு தெரியுது ஸோ அது தெரிஞ்சாலே போதும் நம்ம அடுத்த கட்டத்தை அடையிறதுக்கு அது வந்து ஒரு ஆரம்ப படியா அப்படிங்கிறது என் கருத்து ஸோ மறுபடியும் நான் சொல்ல விரும்புவது அதுதான் என்னன்னா நீங்க தமிழ்ல நான் வந்து சிறப்பா பெரிய அறிஞரா இருக்க போறேனே தெரியல ஏன்னா என்னை விட அறிஞர் நிறைய பேர் இருக்காங்க ஆனா தமிழ் உணர்வை வந்து நம்ம வளர்த்தாலே போதும் தமிழும் நீண்ட காலம் வாழும் நாமும் சேர்ந்து தமிழோடு நாமும் செம்மையாக வாழலாம் இதுதான் என் தாழ்மையான கருத்து என்னை இங்கு வரவழைத்து தமிழுக்கும் எனக்கும் பெருமை சேர்த்த உங்கள் எல்லோருக்கும் ஓகே என் மனமார்ந்த நன்றிகள் முக்கியமாக பேராசிரியர் வீரமணி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி ஐயா நீங்கள் 33 வருஷம் சொன்னீங்க 33 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட சேர்ந்து செஞ்ச சில விஷயங்கள் இன்னைக்கும் சில சமூக அமைப்புகள் கஷ்டப்படுறாங்க செய்யறதுக்கு அதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் தொடர்ந்து உங்கள் தமிழ் பணி தொடரட்டும் உங்களை சார்ந்து வேலை செய்யும் நல்ல உள்ளங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி திரு மரியழகன் இன்றைய ஆய்வரங்க மாநாட்டில் 16 அரங்குகள் நடைபெற்றன அவற்றில் 61 பேச்சாளர்கள் கலந்து கொண்டு பேசினர் இவர்களில் அவர்கள் எழுதிய கட்டுரையின் அடிப்படையில் 20 கட்டுரைகளுக்கு சிறப்பும் செல்வமும் தரப்படும் ஏனைய கட்டுரையாளர்களுக்கு பாராட்டு தொகை வழங்கப்படும் சிறந்த 20 கட்டுரைகள் பற்றி பேராசிரியர் எடுத்து கூறுவார் மீண்டும் அனைவருக்கும் வணக்கம் இது கடினமான
ஒரு பகுதி. இந்த ஆய்வரங்க மாநாட்டில் 61 பேர் கலந்து கொண்டு பேசினர். அவர்களில் அனைவரும் கட்டுரைகளை காலத்தோடு அனுப்பவில்லை. அனுப்பியவர்கள் ஒரு 30 பேர் கட்டுரைகளை முறையாக எழுதி சரியான காலத்தோடு அனுப்பினார்கள். அந்த கட்டுரைகளை தான் நடுவர்கள் மூவர் பரிசீலித்தனர். முதலில் அந்த 3 நடுவர்களை பற்றி நான் சற்று கூற வேண்டும். திரு பா பன்னீர்செல்வம் அவர்கள் அனைவரும் அறிந்தவர்கள். அவர் பல ஆண்டுகள் வானொலியில் ஒளிபரப்பாளராக பணியாற்றினார். பல நூல்களை எழுதியுள்ளார். இன்றும் பல மேடைகளில் பேசி வருகிறார். அதோடு அடுத்த நடுவர் திரு கா முத்துமாணிக்கம் எனும் தமிழ் ஆசிரியர். அவர் பலகாலம் ராஃபல்ஸ் கல்வி நிலையத்தில் தமிழாசிரியராக இருந்தவர். பின்னர் பயணிய ஜூனியர் காலேஜ், அந்த ஜூனியர் காலேஜில் அவர் தமிழாசிரியராக ஓய்வு பெற்று இன்று ஓய்வு பெற்ற ஆசிரியராக இருக்கிறார். அவர் ஒரு மூத்த தமிழாசிரியர். அவரும் இந்த போட்டியில் நடுவராக பங்காற்றினார். அடுத்ததாக முன்னாள் இணைப்பேராசிரியர் முனைவர் சிவகுமாரன் அவர்கள் நடுவராக இருந்தார். அவரை பற்றி நான் அதிகமாக கூற வேண்டியதில்லை. அவர் தமிழராட்சியில் நிறைய தொண்டாற்றியிருக்கிறார். பல நூல்களை எழுதியுள்ளார். இன்னமும் நான்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் கற்றுத்தருகிறார். அவரும் இந்த நடுவர் குழுவில் மூவரில் ஒருவராக இருந்தார். இந்த நடுவர்களிடம் அவர்களை ஒன்றாக கூட்டி கூட்டாக முடிவு எடுக்க நாங்கள் கேட்கவில்லை. ஒவ்வொருவரும் அந்த கட்டுரைகளை படித்து ஒரு நாங்கள் கொடுத்த அடிப்படையில் புள்ளிகளை வழங்கினர். அந்த மூவரின் புள்ளிகளையும் ஒன்றாக கூட்டி ஆக உயர்ந்த 20 பேருக்கு அதிக புள்ளிகளை பெற்றவர்களுக்கு இந்த சிறந்த 20 கட்டுரைகளை நாங்கள் தேர்வு செய்தோம். இது வந்து இளையர் மன்ற உறுப்பினர்களுக்கே தெரியாது, செயலவை உறுப்பினர்களுக்கு அறவே தெரியாது. அந்த மூவரின் தனித்தனி புள்ளிகளும் என்னிடம் மட்டும்தான் இருந்தது. நானே அவற்றை கூட்டி அந்த முதல் 20 சிறந்த கட்டுரைகளை நான் தேர்ந்தெடுத்தேன். இந்த சிறந்த கட்டுரைகள் என்று சொல்லும்போது முதல் 2, 3, 4, 5, 20 அப்படி ஒரு வரிசையே இல்லை. சிறந்த கட்டுரையாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த 20 ஒரே சிறப்பை தான் பெறுகின்றன. ஆகையால் நான் முதலில் ஒரு பெயரை சொல்வதால் அவர்தான் முதல் பரிசு பெற்றிருக்கிறார், இறுதியில் ஒருவர் பெயரை சொல்வதால் அவர்தான் 20வது பரிசை பெற்றிருக்கிறார் என்ற குழப்பம் அறவே இருக்கக்கூடாது. நான் 20 பேரை அறிவிக்க வேண்டும். இந்த கட்டுரைகளை நடுவர்களிடம் கொடுக்கும் போது அவரவர் பெயர்களை அகற்றிவிட்டோம். அவர் எந்த அரங்கில் பேசுகிறார் என்பது கூட இந்த நடுவர்களுக்கு தெரியாது. ஆகையால் ஆங்கிலத்தில் சொல்ல போனால் இது பிளைண்ட் ஜட்ஜ்மெண்ட். வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும் பின்னர் அந்த கட்டுரை யாருடைய கட்டுரை என்று. ஆனால் அவர்கள் மற்றவர்களுக்கு தெரியாது, இளையர் மன்ற உறுப்பினர்களுக்கும் தெரியாது. 4 அடிப்படையில் நடுவர்களை நாங்கள் இந்த கட்டுரைகளுக்கு புள்ளிகள் தர சொன்னோம். முதல் தகுதி வந்து இந்த கட்டுரையின் நோக்கம். இந்த மாநாட்டின் நோக்கம் வந்து அடுத்த 10 ஆண்டுகளில், அதாவது 2020களில் இளந்தமிழர் எதிர்நோக்கும் சவால்கள், வாய்ப்புகள், தீர்வுகள். 10 ஆண்டுகளில் அனைவருக்கும் 10 வயது கூடியிருக்கும், அல்லது கோவிட் நோயினால் சமூக பொருளாதார நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இவற்றை பிரதிபலிக்கும் கட்டுரைகளுக்கு 40 புள்ளிகள் வரை வழங்கலாம் என்று கூறியிருந்தோம். ஸோ இதுதான் முதல் வரையறை. நடுவர்கள் இந்த கருத்துக்கள் கட்டுரையில் இருக்கின்றனவா என்று தேடி 40 புள்ளிகள் வரை தங்களுடைய மதிப்பை கொடுத்தார்கள். அடுத்தது, இது பல கட்டுரைகளில் கேட்கப்படும் ஒன்று, கருத்து செறிவு. கருத்துக்கள் அறிவார்ந்த முறையில் படைக்கப்படுதல். 20 புள்ளிகள் வரை தரலாம்.
ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் ஐடியாஸ் இன் அ கொஹரண்ட் மேனர். அதாவது படிக்கும்போது அது தொடர்புடையதாக இருக்க வேண்டும். இதற்கு 20 புள்ளிகள் வரை தரலாம் என்று சொன்னோம். அடுத்ததாக மொழி வளம், மொழி அமைப்பு, தமிழ் நடை இவற்றிற்கு 15 புள்ளிகள் தரலாம் என்று சொன்னோம். இந்த புள்ளிகளின் அடிப்படையில் இது வந்து ஆங்கிலத்தில் சொல்ல போனால் அப்ஜெக்டிவ். இதில் வந்து அவர்களுக்கு அவர்கள் கொடுக்கலாம். ஆனால் 3 பேர் கொடுக்கும்போது ஒருவர் குறைவாக கொடுத்தாலும் மற்ற 2 கூடுதலாக கொடுக்க முடியும். 4வதாக நாங்கள் அவர்களிடம் கேட்டது, இந்த கட்டுரையின் அடிப்படையில் இவர் எழுப்பியுள்ள சிந்தனை எதிர்காலத்தில் தமிழுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய உள்ளார்ந்த திறமை இருக்கிறதா என்று கேட்டோம். அதற்கு 15 புள்ளிகள் வரை தரலாம் என்று சொன்னோம். இறுதியாக நடுவர்கள் அனைவரும் மனிதர்கள், மனிதர்கள் மற்றவர்களை பாராட்ட விரும்புவார்கள். நாங்கள் சொன்னோம், இந்த கட்டுரையை நீங்கள் பாராட்டுகிறீர்களா? நீங்கள் பாராட்டுகிறீர்கள் என்றால் 10 புள்ளிகள் வரை தரலாம். இந்த 5 வரையறைகளின் அடிப்படையில் இந்த கட்டுரைகள் முடிவு செய்யப்பட்டன. எனவே நான் மீண்டும் சொல்கிறேன், முதலில் ஒரு பெயரை சொன்னால் அவர் முதல் பரிசு பெற வேண்டும். 20வது சொல்லும் பெயர் வந்து அவர் 20வது பரிசு பெற வேண்டும். ஒருவேளை 20வதாக சொல்லக்கூடியவர் சிறந்த கட்டளையை எதிர்க்கலாம், 5வது பெயராக வருபவர் சிறந்த கட்டளையை எதிர்க்கலாம். ஆகையால் நான் படிக்கும் பெயர் வரிசை வந்து ஒரு வரையறை அல்ல. முதல் பரிசு வரை 20, முதல் பரிசு தொடங்கி 20வது பரிசு வரை ஒரு வரையறை அல்ல. எனவே இப்பொழுது அந்த கட்டுரைகளையும் அந்த எழுத்தாளரையும் நான் கூற விரும்புகிறேன். அரங்கு 3 திருமதி அழகுநிலா செந்தில்நாதன் 2 தலைமுறை சிங்கப்பூரர் தமிழ் புழக்கம் என்ற கட்டுரை படைத்தார். இந்த கட்டுரை 20 கட்டுரைகளில் ஒரு கட்டுரையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக செல்வி நாஷிமா பானு 2வது அரங்கில் படைத்தார். அவர் சிங்கப்பூர் தமிழர்களுக்கு இடையில் தமிழ் மொழியின் நிலை என்பதை பற்றி ஆராய்ந்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அவரையும் இந்த 20 சிறந்த கட்டுரைகள் வரிசையில் சேர்க்க நடுவர்களின் முடிவுகள் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டது. அடுத்ததாக 12வது அரங்கில் சிங்கப்பூரில் தமிழும் தமிழ் இலக்கியமும் என்ற தலைப்பில் முனைவர் மா ராஜிகண்ணு அவர்கள் பேசினார். அவருடைய கட்டுரையும் சிறப்பாக இருந்ததாக நடுவர்களின் புள்ளிகள் காட்டுகின்றன. அடுத்து 2வது அரங்கில் சிங்கப்பூர் உயர்நிலைப் பள்ளி தமிழ் வகுப்பறைகளில் கருத்தாடல் பகுப்பாய்வு என்ற தலைப்பில் திருவாட்டி உமையாள் அம்பிகை ராமகிருஷ்ணன் கட்டுரை படுத்திருந்தார். அவரது கட்டுரையும் இந்த 20 கட்டுரைகளுக்குள் தேர்வு செய்யப்பட்டது. 3வது அரங்கில் இளையர் எதிர்கொள்ள வேண்டிய 2 கட்ட புனைவு சவால் என்ற தலைப்பில் திரு சிவானந்தம் நீலகண்டன் அவர்கள் பேசியிருந்தார்கள், எழுதியிருந்தார்கள். அந்த கட்டுரையும் சேர்க்கப்பட்டுள்ளது. இளையோர்களின் பங்களிப்பில் தமிழியலும் ஆய்வுகளும் என்ற 3வது அரங்கில் திரு ஜமால் ஷேக் அவர்கள் பேசினார்கள். அவர்களுடைய கட்டுரையும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் 10 ஆண்டுகளில் தமிழும் தமிழ் இலக்கியமும் என்ற தலைப்பு தொட்டு திருமதி கீதா ராஜ்குமார் அவர்கள் 4வது அரங்கில் பேசினார். அவரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 3வது அரங்கில் திரு ஷானவாஸ் அவர்கள் இளையர்களின் முற்போக்கும் விழுமியங்களும் என்ற தலைப்பில் பேசினார். அவரது கட்டுரை 20 கட்டுரைகளுக்குள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. திருமணங்களில் மாற்றத்தை ஏற்கும் மனப்பக்குவம் என்பது 4வது அரங்கில் திருமதி சரளாதேவி அவர்கள் படைத்த கட்டுரை, அதுவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. கற்பித்தலும் கற்றலும் நமது பள்ளிகள் எதிர்நோக்கும் சவால்களும் வாய்ப்புகளும் என்ற தலைப்பில் திருமதி மாலதி பாலா அவர்கள் 4வது அரங்கில் பேசினார்கள். அவரது கட்டுரையும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இளையரும் குடும்பமும் என்ற தலைப்பில் 9வது அரங்கில் திரு ஆ மாறன் பேசினார். அவரது கட்டுரையும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இளையர்களும் மனநல நிர்வாகமும் என்ற தலைப்பில்
பதினோராவது அரங்கில் முனைவர் ச ஜெகதீசன் அவர்கள் பேசினார். அவரும் அவருடைய கட்டுரையும் 20 கட்டுரைகளுக்குள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. கற்றல் கற்பித்தலில் மாற்றங்களை ஏற்றல். இதனை திரு ஹஸ்வின்நாத் பி சாஸ்திரி என்பவர் 14வது அரங்கில் படைத்தார். அந்த கட்டுரையும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பொழுதுபோக்கு என்ற தலைப்பில் 14வது அரங்கில் செல்வி ஆர்த்தி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசினார். அவரது கட்டுரையும் சிறப்பாக கருதப்பட்டுள்ளது. இந்த 3 நடுவர்களால் 5வது அரங்கில் அடுத்த 10 ஆண்டுகளில் இளையர் எதிர்நோக்கும் சவால்களும் அவற்றுக்கான தீர்வுகளும் என்ற தலைப்பில் செல்வி நித்யஸ்ரீ ரமேஷ்குமார் பேசினார். அவருடைய கட்டுரையும் நடுவர்களால் சிறப்பாக கருதப்பட்டுள்ளது. தமிழர் மருத்துவம் அல்லது தமிழர் அடையாளம் என்ற தலைப்பில் டாக்டர் வே முத்துலட்சுமி ஆனந்த் அவர்கள் 5வது அரங்கில் பேசினார், கட்டுரை படைத்திருந்தார். அந்த கட்டுரையும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இறுதியாக என்றால் இவர்களுக்கு ஆக குறைந்த எண் கிடைத்தது என்று யாரும் கருதக்கூடாது. அந்த கட்டுரை வரிசையில் இது 20வது தலைப்பாக எனக்கு நான் எழுதி வைத்தது. ஆரம்ப தொடக்க நிலை வகுப்புகளும் தமிழ் மொழி கற்பித்தலும் ஒரு பார்வை என்ற தலைப்பில் 7வது அரங்கில் டாக்டர் சீதாலட்சுமி, செல்வி கீர்த்திகா ரத்னா ஆகியோர் கூட்டு முயற்சியாக ஒரு கட்டுரையை படைத்தனர். அந்த கட்டுரையும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த 20 கட்டுரைகளும் சிறந்த கட்டுரைகளாக கருதப்பட்டு பாராட்டை பெறுகின்றன. இவர்களிடம் நாங்கள் விரைவாக தொடர்பு கொள்வோம். இதர பங்கேற்பாளரையும் நாங்கள் தொடர்பு கொள்வோம். மிக்க நன்றி. பிருந்தா, நன்றி. பேராசிரியர், நிகழ்வின் இறுதி அங்கமாக சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றத்தின் பொது செயலாளர் திரு ஸ்ரீபாலன் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உதவிய அனைவருக்கும் நன்றி கூறும் நேரம் இது. இன்றைய ஆய்வரங்கு மாநாட்டிற்கு இடம் வசதி தந்த ஸ்ரீ ராமாயண மிஷன் திரு ஸ்ரீ நாராயண மிஷன் திரு தேவேந்திரன் அவர்களுக்கு நன்றி. இந்த மெய்நிகர் ஆய்வரங்கு மாநாடு எளிய நடவடிக்கை அல்ல. பல மாதங்கள் சிந்தித்து செயல்பட்டது. பலரது ஆதரவுடனும் அன்பான ஒத்துழைப்பும் ஊக்கத்துடனும் இந்த தமிழ் மொழி விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் உயர்திரு முகமது முஸ்தபா, உயர்திரு மதியழகு, வளர் தமிழ் இயக்கம் நிதி உதவி வழங்கிய தமிழ் மொழி கற்றல் வளர்ச்சி குழு, சிறந்த கட்டுரைகளை தேர்ந்தெடுத்த நடுவர்கள் திரு சே பா பன்னீர்செல்வம், திரு கா முத்து மாணிக்கம், முனைவர் ரா சிவகுமரன் மற்றும் மன்ற மதி உரைஞர் பேராசிரியர் வீரமணி அவர்களுக்கும் எங்களது நன்றி. நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற நிதி ஆதரவு வழங்கிய சிங்கப்பூர் தமிழ் இளைஞர் மன்ற நண்பர்களுக்கும், விளம்பரம் ஆதரவு தந்த வணிகர்களுக்கும் எங்களது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழை நேசிப்போம், தமிழில் பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.